வணக்கம். ஆடி மாதத்தில் இந்த ஓர் இலையை பயன்படுத்துங்கள், அம்மன் உங்களை தேடி ஓடி வருவாள். பெண்கள் அம்மனை வேப்பிலை கறி என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆடியில் அம்மன் தலங்களில் வேப்பிலையின் பயன்பாடு சற்று அதிகமாகவே இருக்கும். சக்தி பராசக்தி என்றெல்லாம் நாம் வேப்ப மரத்தை அழைக்கிறோம். வேப்பிலையை சர்வரோக நிவாரணி என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கிறார்கள். பூலோகத்தை காத்து வரும் மாரியம்மனுக்கு இவ்வேம்பின் இலைகள் மிகவும் விருப்பமானவையே. வேப்பமரம் சக்தியின் வடிவம் என்றும் அரசமரம் இறை வடிவம் என்றும் சொல்வார்கள். வேப்ப மரத்திலிருந்து வீசும் காற்று ஒரு வகை மருத்துவ குணம் கொண்டது. இது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் சக்தியை உடையது. வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கும் கிராமங்களில் மற்ற இடங்களில் நோய்கள் பரவுவது போல் பரவுவது இல்லை. நன்றாக தழைத்து வளர்ந்து இருக்கும் வேப்ப மரத்தை தினந்தோறும் பார்த்து வந்தாலே கண்களுக்கு குளிர்ச்சி உண்டாகும். அம்மரத்தின் அடியில் மாலை நேரங்களில் அமர்ந்து இருந்தாலே மன இறுக்கம் குறையும். இயற்கையாகவே வேப்ப மரத்தின் இலைகளின் நுனி பகுதிகள் பூமியை பார்த்தபடியே கீழ் நோக்கி இருக்கும். இதனால் ஒளி சேர்க்கையின் போது வெளியாகும் ஆக்சிஜனில் வெகு சக்தியுள்ள ஓசோன் கலந்து உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் மனித உடலில் உண்டாகும் சகல வியாதிகளும் குணமாகிடும் மருத்துவ குணத்தை கொண்ட மரமாக வேம்பு திகழ்கிறது. வேப்பிலை நச்சினை முறிக்கும் தன்மை மற்றும் நுண்ணிய விஷ கிருமிகளை அழிக்கும் தன்மை உடையது. இதை கருத்தில் கொண்டே குழந்தை பிரசவமான வீட்டின் வாசற்புறத்தில் வேப்பிலை தோரணம் கட்டி வைப்பார்கள். இவ்வாறு வைப்பதினால் வெளியிலிருந்து வருபவர்களிடம் இருந்து நச்சு கிருமியானது தாய் செய் இருவரிடமும் பரவாமல் தடுத்து இருவரையும் பாதுகாக்கும். ஆலய வழிபாடுகள் எல்லாமே மனிதனுடைய உள்ளமும் உடலும் சுத்தமாகவும் நிர்மலமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த விருட்ச வழிபாடுகள் தனித்துவம் பெறுகின்றன. அவ்வகையில் வேம்பு ஒரு பெண் தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது. அதுவும் ஆடி மாதம் தொடங்கியதும் சந்து பொந்துகளில் எல்லாம் வளர்ந்திருக்கும் வேப்ப மரத்திற்கு ஒரு தனி சிறப்பு வந்துவிடும். வேப்பிலையை நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான ஆயுர்வேத சித்த மருத்துகளில் உபயோகப்படுத்தியுள்ளனர். ஆமாம், வேப்ப மரத்தை வீட்டில் வளர்த்தாலே போதும், தீராத நோய்களும் தீர்ந்து 120 ஆண்டுகள் நலமுடன் தீர்க்க ஆயுள் உள்ள மனிதர்களாக வாழ முடியும். வேம்பு வளர்ப்பது ஐதீகமாக கருதப்பட்டாலும் அதன் தத்துவம் என்னவென்றால், வேம்பை சுற்றி நிறைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ளதென்றும் காற்றானது தூய்மை பெறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல மாமரம் திருமகள் அருளை தேடித்தரும். வில்வ மரம் வறுமையை விரட்டி வாழ வைக்கும். ஆகையால் நமக்கு வரம் தரும் தெய்வ மரங்களை வளர்த்து வரங்களை பெறலாமே. அடுத்ததாக வேப்ப மரத்தின் கீழ் ஏன் ஆடியில் பூஜை செய்கிறோம் என்றால், ஆடி மாதம் பிறந்த உடனேயே அந்த ஆதி பராசக்தி ஆசைப்பட்டு அதன் மேல் அமர்ந்து விடுகிறாள் என்பது ஐதீகம். எனவே வேப்பமரம் பூஜையை ஆடி மாதம் முழுவதும் செய்து வந்தால் தேவியின் தரிசனத்தால் நமது வறுமை விலகி வளங்கள் கூடும். மாரியம்மனின் கடைக்கண் பார்வையும் திருவருளும் கிடைத்து வெற்றியடைய தவறாமல் வேம்புவை வழிபடுவீர்களாக. வீட்டில் வேப்பமரம் இல்லாத பெண்கள் பொது இடம் அல்லது ஆலயங்களில் உள்ளதை கண்டு வழிபாடு செய்யலாம். சரி, இனி இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம், ஆனி மாதம் 31 நாள், ஆங்கிலம் 16 ஜூலை 2019 செவ்வாய்க்கிழமை. இன்று சதுர்தசி திதி, அதிகாலை 2:42 வரை, பின் பௌர்ணமி திதி. இன்று பூராடம் நட்சத்திரம், இரவு 9:48 வரை, பின் உத்திராடம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், சூரிய உதயம் காலை 6. இன்று மிருக சிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை, குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு, இன்று பௌர்ணமி. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான், நவகிரக அங்காரகன், அம்பாள், ராகுநேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம்.
இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறு நோய்கள் வரலாம் அல்லது உடல் ரீதியான வலிகளும் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள். மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள். இன்றைய நாளில் நீங்களே வெற்றியாளர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். நேர்மறை எண்ணம் பிறக்கும். நட்பு வட்டம் விரியும். இன்று புதிய நண்பர்களை சந்திப்பது உறுதி. நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு இன்று வேலையிடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். உங்களின் சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். இதனால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும். ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமையப் போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று மிகவும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள். உங்களுக்கு வரும் வருமானத்தில் சேமிப்பையும் கருத்தில் கொண்டு பணம் சேமித்து வைக்க தொடங்குங்கள். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள். இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று புகழ் கிடைக்கும். இன்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும். உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வரும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று அன்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான நேரத்தை செலவு செய்வீர்கள். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்தால் உங்கள் மன உளைச்சல் குறையும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணமாகவும் இது அமையலாம். சிலருக்கு பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு ஏதேனும் முக்கிய விஷயங்களாக சென்று வருவதற்கான வாய்ப்பும் அமையவிருக்கிறது. பொதுவாக குடும்பத்துடனே இன்றைய பயணத்தை மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமும் நிதானமும் தேவை. பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். இது வேலை விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது குடும்பத்தாருடன் பயணம் செய்வதாகவும் இருக்கலாம். நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தது போல ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். சரி வியூவர்ஸ், பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும். குணத்தால் கிடைக்கும் புகழ் இறந்த பின்பும் நிலைக்கும்.
இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் விரல் நுனியில் வந்து சேர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.